ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று நம்ம சொன்னது மாதிரி கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவங்க ஒரு அதே மாதிரி குழந்தத்தனமாக இருப்பாங்க குழந்தத்தனம்னால் ஒரு இரக்க சுபாவம் அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மிதுன ராசி இருக்கிறவங்க அந்த மாதிரி கிடையாது இவங்க இரக்க குணமாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் மூளை ஸ்ட்ராங்குங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேருக்கு இதே சந்திரன் நீச்சமாக இருந்தால் மனசே அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பையும் கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதோடு சேர்த்து உங்கள் ஜனனகால ஜாதகங்களையும் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன தாங்க இது இது வந்து ஒரு பொதுவான விஷயங்களை கணக்கில் வச்சு ராசி இதில் வச்சு பண்ணும்போது உங்கள் ஜனனகால ஜாதகங்களை பார்த்துட்டு உங்கள் சந்திரனோட அம்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் சேர்த்துட்டு இந்த வழிபாடுகளையும் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்கேஸ் உங்களோட ஜாதகங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களோட காரகத்துவத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி துரு துருன்னு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு லேர்னிங்ஸ்ன்னு நான் சொன்னேன் கற்றுக்கக்கூடிய விஷயங்களில் சொல்லக்கூடியது மன ரீதியான பாதிப்புகளும் உள்ளவங்க ஸோ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இவங்களுக்கு இதில் அம்மாவாசையில் ஆரம்பிக்கிறீங்க அம்மாவாசையில் ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு பட்டு வெண்பட்டு இது வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வெண்பட்டு எடுத்துகிட்டு இந்த வெண்பட்டை இது இதே போல் தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த யந்திரங்கள் வாங்கிக்கோங்க தங்கத்துலேயோ வெள்ளிலேயோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்லேயோ பஞ்சலோகத்துலையோ வாங்கிக்கலாம் இதில் நாங்கள் எங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடியது பஞ்சலோகத்தில் தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் பஞ்சலோகத்தில் பண்ணி கொடுக்கும்போது அதோடய தத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போது நீங்கள் பஞ்சலோகத்தில் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் உங்களுடைய ஜனகால ஜாதகங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்குன்னு நாங்கள் அந்த பஞ்சலோகத்தில் தங்கம்லாம் சேர்க்குறனால அதுக்குள்ளே காஸ்ட் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணி தருவோம் இலவசமாக நாங்கள் பண்ணி கொடுக்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணும்போது பஞ்சலோகத்தில் வாங்கிக்கோங்க பஞ்சலோகத்தில் வாங்கிட்டு அதில் பஞ்சலோகத்திலேயே ஆணியும் பண்ணிக்கோங்க பஞ்சலோகத்தில் பண்ணும்போது உண்மையாகவே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதில் தங்கம் இருக்கான்னு பார்க்கணும் வெள்ளி இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த பொருள் வாங்கினீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா அப்படின்னும் போது இந்த பஞ்சலோகத்தில் வாங்கிட்டு இந்த யந்திரத்தை வந்து வைங்க அதை வந்து நீங்கள் அம்மாவாசை அன்னைக்கு வரையணும் அந்த வரைஞ்சிட்டு பின்னாடி நான் போட்டிருக்கக்கூடிய இந்த தாந்திரிக சக்கரத்தை நல்லா பார்த்துக்கோங்க இந்த தாந்திரிக சக்கரப்படி இதை நீங்கள் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எழுதி வச்சிடுறீங்க இதில் வந்து அடைப்புகள் கரெக்டாக இருக்கணும் இப்போ கேன் போடுறீங்கன்னா அந்த கேவை ஒழுங்காக எழுதணும் லேன் போட்டிருக்குன்னா லாவை ஒழுங்காக எழுதணும் அதில் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னா அந்த நம்பர்ஸை ஒழுங்காக எழுதிருக்கணும் அதில் கேப் போட்டிங்கன்னா அதோடய பலன்கள் ஃபுல்லாக கிடைக்காது அதே மாதிரி இந்த கட்டங்கள் போடும்போது அந்த கட்டங்கள் போடும்போது அந்த கட்டங்கள் அடைப்புகள் கரெக்டாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை போட்ட அப்புறம் சில பேர் கிறுக்குவாங்க இந்த எழுத தெரியாமல் அதை கிரிக்கிடுவாங்க அந்த எந்திரத்தை கிரிக்கிடக்கூடாது அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக தான் திருப்பியும் பண்ணணும் அதனால் அதை பொறுப்பாக அந்த ட்ராயிங்ஸ் போடும்போது அந்த எந்திரங்கள் வரையும் பொழுது அது ரொம்ப கவனமாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு மூணு தடவை ஒரு பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமே நான் அந்த எந்திரத்தில் போடுங்க ஏன்னால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் தப்பான எந்திரத்தை வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட அதோட பலன் வந்து தப்பாகவும் போகும் அதனால் அதை எழுத்துக்கள் எழுதும்போது கவனமாக பண்ணணும் அதில் எழுத்துக்களை தப்பாக எழுதிடாதுங்க ஸோ அப்படிங்கும் போது இந்த இதை நீங்கள் எழுதி வைக்கிறீங்க எழுதி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வெண்பட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வெண்பட்டோட சேர்த்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்ங்கன்னா கொஞ்சம் காசு எடுத்து வைங்க இந்த காசு வந்து நீங்கள் இந்த முப்பது நாளில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இறைவன் உங்களுக்கு எவ்வளோ வசதி கொடுத்துருக்காரோ அதுக்கிட்ட இந்த மாதிரி காசை எடுத்து அதில் போடுங்க காசை எடுத்து போட்டுட்டு அதை வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் ஃபஸ்ட் நாள் நீங்கள் பண்ணும்போது அதில் ஒரு காசு இருக்கும் அதோடு அந்த அந்த துணியோடு எடுத்து அதை ஒரு இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இதே மாதிரி முடியும் போது முப்பது நாள் இருக்கும் இதை நான் என்ன பண்ணணுங்கிறத கடைசியாக சொல்கிறேன் இதோடு சேர்த்து எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பளத்தை வந்து ரெண்டாக வெட்டி அதில் குங்குமம் போட்டு அந்த குங்குமத்தை வந்து அந்த எந்திரத்தில் புழியுங்க புழிஞ்சிட்டு அந்த எந்திரத்தை கழுவிடுங்க அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சந்தனம் சந்தனத்தை வந்து சந்தனம்ங்கிறது ரியல் சந்தனமாக இருக்கட்டும் அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு கடையில் இந்த வில்லை சந்தனம்லாம் ஒரிஜினல் கிடையாதுங்க ரியல் சந்தனம் அரைச்ச சந்தனம் கூட எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் எடுத்து இதில் தண்ணி விடணும் கண்டிப்பாக மித்தவங்களுக்கு நான் பொடியாக சொல்கிறவங்களுக்கு நல்லா அந்த பிரயோகங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதை தண்ணியில் கரைச்சி அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் அதை எடுத்துடணும் அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட அதை பண்ணினோ கையோடு திருப்பியும் அதுக்கு அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு குங்குமத்தையும் எடுக்கணும் குங்குமத்தை அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ங்கன்னா பொடி ஜவ்வாது அந்த ஜவ்வாது பொடியை அதில் போடுங்க ஜவ்வாது பொடியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அரகஜா ஒரு எந்திரம் இருக்குன்னா அது சதுரமாக இருக்கும் சதுரமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஷ்ட இடத்துல அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு மூளைகள் இருக்கும் அந்த எட்டு மூளைகள்லையும் உங்கள் விரல் இந்த மோதிர விரலால் எடுத்து அந்த அரகஜாவை எடுத்து ஒவ்வொரு மூளைகளையும் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தண்ணியில் எடுத்து வச்சிடணும் இந்த தண்ணியை எடுத்து வைக்கிறத வந்து அப்படியே காய்ட்டும் சரிங்களா அது போது கீழே வந்து அது வந்து இன்றைக்கி இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்போது அதில் உங்களுக்கு வாடையெல்லாம் ஒன்றும் வராதுங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி முறையாக கரெக்டான ப்யூரான திங்ஸ் எடுத்து பண்ணுங்கன்னா அது மணக்க தான் செய்யும் அதுக்கு கீழே வந்து அது ஒரு படி படி இது மாதிரி படிஞ்சுருக்கும் அந்த படிஞ்சு இருக்கிறத எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இது நீங்கள் வீட்டில் வைக்கிறது வந்து நல்லது தான் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் முப்பது நாள் நீங்கள் செய்யணும் நீங்கள் முப்பது நாள் செஞ்சதுக்கு செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது ஓம் ரீம் சந்திர தேவாய நம்ம அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா சந்திரதேவாய நம்ம ஓம் சந்திரதேவாய நம்ம ஓம் சந்திரதேவாய நம்ம அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே வரலாம் அப்படிங்கும்போது இந்த சந்திரனுக்கு உள்ள அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் பரமேஸ்வரன் தாங்க பரமேஸ்வரரை நீங்கள் வழிபடும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் சந்திரன் எங்கே இருக்கார் பரமேஸ்வரனுக்கு தலையில் தான் இருக்கார் அப்போ எந்த ஒரு நவகிரகங்கள் நவகிரக அரசர்களில் எல்லா கிரகங்கள் கிரக அரசருக்குமே நீங்கள் சிவனை வழிபடலாம் அப்போ நீங்கள் ஓம் நம சிவாயின்னு சொல்லலாம் இல்லை சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லலாம் இதை ஒரு நூற்றி எட்டு எளிமையான மந்திரங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ருத்ரமோ சமகமோ படிக்க போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் எளிமையான பீஜ மந்திரங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இல்லை ஓம் நம சிவாய் இந்த மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிக்கோங்க முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் அதுக்கப்புறம் ஓம் நம சிவாயின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க இந்த ஜபம் பண்ணிவிட்டு இந்த முப்பது நாள் இந்த முப்பது நாள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பொழுது சுத்தமான இடத்துல இதை யூஸ் பண்ணுங்கள் சில பேர் அதை கசக்கி வைக்கிறது அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அதை ஒரு சாதாரண பொருளாக பார்க்கும்போது அதோட ரிசல்ட் சாதாரணமாக தான் இருக்கும் அதை உண்மையாகவே நீங்கள் ஒரு பயபக்தியோட ஒரு லவ் அண்ட் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நீங்கள் அந்த ஜனனகால ஜாதகங்களையும் பார்த்துட்டு இதையும் நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கு நீங்கள் தூப தீபங்கள் காட்டலாமா கண்டிப்பாக காட்டணும் நீங்கள் காட்டும்போது அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சக்கரத்துக்கு வந்து அந்த சக்தி ஊட்டப்படும் கண்டிப்பாக பண்ணப்படும் அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க இதோடு சேர்ந்து சந்திர தேவாய் இதெல்லாம் சொல்லிவிட்டு சிவனையும் வழிபட்டுட்டு இந்த காசு வச்சுருக்கீங்க இல்லைங்களா இந்த காசை வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்கள் போங்க அது ஒரு திங்கக்கிழமையாக இருக்கட்டும் அந்த திங்கக்கிழமையில் போயிட்டு அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இருபத்தேழு தடவை உங்கள் தலையெல்லாம் வெளியே போய் கோயிலுக்கு முன்னாடிலாம் செய்யாதீங்க நீங்கள் செய்யும் போது உங்களை எல்லாம் ஒரு மாறி பார்ப்பாங்க அதனால் வீட்லேயே வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தெற்கு பார்த்து நின்றுக்கோங்க தெற்கு பார்த்து நின்றுட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றுங்க தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு அந்த பட்டு இருக்கிறத வந்து சிவனுக்கு கொடுத்துருங்க அந்த பட்டு ரியல் பட்டாக இருக்கட்டும்ங்க அதே மாதிரி அந்த ரியல் பட்டை வந்து சிவனுக்கு கொடுத்துருங்க அதே மாதிரி அந்த காயின்ஸ் இருக்கிறது வந்து சிவாலயத்தில் போயிட்டு அந்த உண்டியலில் கொண்டு போய் சேர்த்துருங்க இது நீங்கள் பொழுது எதெல்லாம் பாசிட்டிவாக சொன்ன விஷயங்கள் உங்கள் குணங்களுக்கு உண்டோ இந்த பாசிட்டிவ்னஸ் ஃபுல்லாகவே இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் சுகங்கள் நிறைய கிடைக்கும் அதே போல் எதெல்லாம் நான் லேர்னிங்ஸாக சொல்கிறோமோ உங்கள் கடகத்துக்கு உங்கள் ஜாதக உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும் போது அதெல்லாம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத வந்து கண் கூட நீங்கள் பார்க்கலாம் கடகராசி அன்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சிம்மத்துக்கு உள்ள தாந்திரிக சக்கரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்